நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள வைத்தியநாத மூலிகை பண்ணையிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கு வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் மிகுந்த பாதிப்படையுது. இது மாதிரி இது மக்கிறது இல்லை, மண் வளத்துக்கு மிகவும் கேடு விளைக்கக்கூடிய இந்த பொருள். இந்த மாதிரி பொருளை பயன்படுத்தி இந்த பக்கத்தை கட் பண்ணிட்ட வேண்டியது. அடி தூர கட் பண்ணணும். ஆமாம், அடியை கட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் புதிய கன்றுகள் இப்போ நர்சரியில் விலை அதிகமாக போகுது. நம்ம சொந்த தயார் பண்ண மாங்கன்னோ முந்திரியோ வேம்போ மற்ற எந்த பழம் சப்போட்டாவோ எது வேணாலும் அது சின்ன துளிரில் கருவேப்பில இப்படி துளிரில் இதில் மாட்டிக்க வேண்டியது தான். ஆ, இது மாதிரி சின்ன இதிலே மாட்டிக்கிட்டோம்னா உள்ள மாட்டி விட்டோம்னா இது வளர்ந்து இது மாதிரி பெருசாகிடும். இது மாதிரி பெருசாகிடும். பெருசாகி அது உள்ளே வேறு விட்டுரும். இது உள்ளே வேறு அந்த மாட்டி விட்டுறோமா? சரி, மாட்டி விட்டு கீழே கொஞ்சம் பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு அது மேலே களிமண்ணை போட்டுடணும். சரி, களிமண்ணை போட்டால் ஒரு மழை காலம் முடிஞ்சு ஜனவரி பேப்பரில் வேறு விட்டுரும். இது இந்த ஆமாம், ஆ வேறு விட்டுரும். நம்ம இதோட கட் பண்ணி எடுத்துடணும். சரி, இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எவ்வளோ பேர் பாட்டில் வேணாலும் போடலாம். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த விட்டுருக்கா, இந்த வேறு விடுமான்னா அந்த வேறு விட்டுருக்கா. அந்த பாருங்க, அறுத்து காமிக்கிறேன், அறுத்து காமிக்கிறேன், வேற காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வேறு விட்டுருமான்னு கேட்டீங்க. இதை அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இது என்னது, நல்லா குளோஸ்அப்பில் காட்டுதான். இது என்ன, வேற என்ன, இது விட்ட வேறு, இதை கட் பண்ணி விட்டோம். இது வேறு தானே விட்டுருக்கு. ஆ, இது மாதிரிக்க என்ன பழமர செடிகளோ இது மாதிரிக்க வேறு வந்துடும். இதை மகளிர் சுய உதவி குழுக்கள் கூட அவங்க செஞ்சு கொய்யா மாமரம் எந்த பழ மரங்களையும் இது மாதிரி நடவு செய்யலாம். இது வந்து வாட்டர் ஆப்பிள். ஆமாம், வாட்டர் ஆப்பிள். இது வந்து எவ்வளோ தண்ணி நின்னாலும் கெட்டு போகாது. இது தண்ணி நெல் வயலில் கூட சாப்பிடி பண்ணலாம். ஓடு போயிடற வாட்டர் ஆப்பிள். இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீளான பகுதி நீர்த்தேங்க நிலைகளில் நன்கு வளரக்கூடியது. இது வந்து ஒரு ஆறு மாதத்து ஆறு மாதத்துலேயே வேற இது. ஆமாம், இந்த அளவுக்கு வேறு விட்டுரும். இந்த மாதிரி வேறு விட்டுரும். ஆமாம், வேற ஒன்று அறுத்து காமிக்கலாம். இதை ஏன் அறுத்து காமிக்கிற பாருங்களா. இதுவும் வாட்டர் ஆப்பிள் தான். ஆ, இதுவும் வாட்டர் ஆப்பிள் தான். இது மாதிரி நாவல், புதிய ரக நாவல், சாத்துக்குடி சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சை எல்லாமே இந்த மாதிரிக்க இதுக்கிட்ட எந்த செலவும் பண்ண வேண்டியல. இது எங்க வேணாலும் கிடைக்கும். இடையூறான பொருள். இதை வந்து விவசாயிகளும் பொதுமக்களும் இதை பயன்படுத்தலாம். அப்படியே எடுத்துட்டு உடனே வைக்கலாம். அதே மாதிரி வறட்சி நிலமும் தாங்கும். இது வறட்சியும் தாங்கக்கூடியதுதான். வறட்சி வெள்ளம் எல்லாம் தாங்கக்கூடியதுதான். கிடையாது. சப்போட்டா மாமரம், கொய்யா மரம், அதே மாதிரி எலுமிச்ச மரம், நார்த்த மரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ என்னென்ன பொருள்கள் நமக்கு வீட்டில் வச்சு பயிராக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் கார்டனில் வச்சு பயிராக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதாவது பாட்டில் வந்து வீணாக்காமல் அது வீணாக்கி போடுற பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாட்டில் வச்சு என்ன நமக்கு என்ன செடி தேவையோ அனைத்து செடிகளையும் இந்த மாதிரி பாட்டிலில் ஒவ்வொரு செடிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள
அதாவது இந்த பாட்டில வந்து இந்த மாதிரி கிளைகளாய் வெடிக்கி கிளைகளாய் வெடிச்சிருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இதுல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இல்ல எருவு எருவு இந்த மக்கி போன அதாவது நம்ம மக்கக்கூடிய பொருள் அதாவது தேங்காய் பஞ்சு போடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டு புழுக்கா இருக்கு பாத்தீங்களா அதை நொறுக்கி இதுக்குள்ள போடலாம் அதாவது இந்த ஓட்ட வழியா கீழே வராம அடியில வந்து ஏதாவது அதை தாங்கக்கூடிய ஒரு பேப்பரா இருந்தாலும் பரவாயில்ல போட்டு அதில் கொஞ்சமாக மண் களிமண் போடலாம் அதுக்கு மேலே கொஞ்சம் மணல் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வந்தோம்னா இது பார்த்தீங்கன்னா இந்த அடியில் இந்த பார்த்தீங்களா இந்த பாட்டில் ஐயா சொன்னது மாதிரி இந்த அடி தூர்லேயே வந்து அந்த களை அதாவது இந்த ஒரு களை இந்த வெடிச்சு வருது பார்த்தீங்களா இதிலே போட்டுறோம் இதிலே போட்டோம்னா இதிலேருந்து வேர் அப்படியே அடியில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேர் விட்டு கீழே வரும்போது நமக்கு தெரியும் அப்போ வந்து இதோட கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு தனியாக நம்ம வந்து ஒரு குழியை நோண்டி அந்த குழிகளை வச்சு பயிராக்கலாம் நமக்கு தேவையான அதாவது சப்போட்டா நான் சொன்ன மாதிரி சப்போட்டா மாமரம் கொய்யா மரம் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வச்சு பயிராக்கணும்னா அதில் நிறைய நமக்கு தேவைப்படுற காய்கறிகள் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது மாதிரி ஐயா சொன்னது மாதிரி நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நம்ம வீட்டுகள்லேயும் வச்சு பயிராக்கலாம் இல்லை தோட்டங்கள்லேயும் வச்சு பயிராக்கலாம் ஐயா நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது கிட்டத்தட்ட நாங்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்து சொந்தமாக நல்லா எந்த இது அதிக மகசூல் தருதோ அதில் இது மாதிரி செடியை சொந்தமாக இறக்கிக்கிறோம் விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அவங்கவுங்க தேர்வு செய்யப்பட்ட விரும்பிய அந்த மரத்துலேருந்து அதிக காய்ப்புத்திறன் நோய் தாக்காத மர செடிகள்லேருந்து சுயமாக கன்றுகளை இறக்குறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதில் அடியில் வந்து இதை உள்ளே வச்சுட்டு பிளாஸ்டிக் பேப்பர் கொஞ்சம் போட்டுருவோம் அது மாதிரி களி மக்கி ஏறு களி இதெல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு இருந்தால் போதும் வேர் நல்லா போயிட்டு அப்படியே கட் பண்ணி அடியில் எடுத்து நட வேண்டியதுதான் அப்படி நடவு செய்யாமதான் இந்த மா எல்லாமே இங்கே உள்ள செடிகள் எல்லாமே நன்றி வணக்கம் வணக்கம் சார் இது என்ன மரம்?